ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோனா வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யணும், எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்க, புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனை மேலே சிகப்பு துணியை விரிச்சுக்குங்க. ஒரு வாழை இலை வச்சுக்கலாம். வாழை இலை கிடைக்காதனால வாழை இலை பிளேட் வச்சுன்னுருக்கேன். விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிக்கலாம். எந்த பூஜையை ஆரம்பிக்கிட்டோம் விநாயகரையும் நம்ம வீட்டுக்கு வர தெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கணும். பூஜையை தொடங்கலாம். இந்த பூஜையை வரலட்சுமி நோன்பை யார் யார் இருந்தாங்கன்னா சீதாதேவி, தெய்வ குல பெண்கள் இந்த விரதத்தை இருந்தாங்க. இதுவும் ஒரு விரத முறை தான். குறிப்பாக கல்யாணம் ஆனவங்க இந்த விரதத்தை இருப்பாங்க. அது கூடவே கன்னி பொண்களும் இருப்பாங்க. நல்ல மாப்பிள கிடைக்கட்டும், நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கட்டும்னு. இந்த விரதத்தை இருக்கிறதுனால என்ன பயன்னா 16 விதமான செல்வம், 16 வித செல்வத்தை அந்த தாய் அனுகிரகம் பண்ணுவாள். நம்ம வீட்டிலே நிரந்தரமாக உக்காஞ்சிருப்பான்னு இந்த பூஜையை தொடங்கிறது. கடைசத்தில் அரிசி ரொப்பிக்கலாம். அரிசியை வந்து எப்படி ரொப்பணுன்னா 3/4 பங்கு அரிசியை ரொப்பணும். மிச்சம் போடுற பொருளெல்லாம் கலசத்தில் இருக்குது. 3/4 பங்கு எதுக்குன்னா இந்த கலசத்தில் மிச்ச பொருளெல்லாம் போடுறது இருக்குது. சில பேர் கலச சொம்பை வந்து தண்ணிலையும் வைப்பாங்க, அரிசிலையும் சில குடும்பத்தில் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து அரிசிலையும் வைப்போம், நாங்கள் தண்ணி கலசமும் ரெண்டும் சேர்த்து வைப்போம். இதுதான் எங்கள் முறை. இந்த பூஜையில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு சிகப்பு துணியை எடுத்துக்கோங்க. இந்த பூஜையில் முக்கியமான 8 பொருள் நம்ம சேர்க்கணும். என்னென்னு சொல்கிறேன். இந்த சிகப்பு துணியில் வைக்கிற 8 பொருளும் அஷ்டலக்ஷ்மிகள்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய் வச்சுக்கலாம். லவங்கம், முழு லவங்கத்தை வச்சுக்கோங்க. பூ இருக்கிற மாதிரி 6 லவங்கம் 6 ஏலக்காய். இந்த பூஜை முறையை எங்கள் அம்மம்மா எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த முறை தான் உங்கள் கூட நாங்கள் ஷேர். 6 காயின், எந்த காயினும் எடுத்துக்கோங்க. 6 காயின் ஒரே மாதிரி இருக்கணும். 6 காயின். இது கூட கோமதி சக்கரம். கோமதி நதி தீரத்தில் இருக்கிறதுனால இந்த கோமதி சக்கரத்துக்கு அவ்வளோ லக்ஷ்மி தேவிது தாமர விதை, தாமர பிரிய இல்லை அவ தாமர விதை. அப்புறம் பச்சை கற்பூரம், 6 கவ. எல்லா எண்ணிக்கையும் 6 எண்ணிக்கையில் வரணும். 6 கவையை வச்சுக்கலாம். 6 கொட்டைப்பாக்கு பாருங்க, முழுமையாக இருக்கணும். 6 கொட்டைப்பாக்கு இதுவும் வச்சுக்கலாம். இந்த 8 பொருள் வந்து 8 லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மியில் 8 லக்ஷ்மி. இந்த 8 பொருளும் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. இந்த சிகப்பு துணியில் இந்த வருஷம் முடிஞ்சு வச்சா அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். இது அந்த கலசத்துள்ள நாங்கள் வைப்போம். இந்த 8 மகாலட்சுமிங்களையும் நாங்கள் வைப்போம். இது மூட்டை மாதிரி கட்டிக்கினு. இது எங்கே வைக்கணும்னா நீங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். பூஜை முடிஞ்ச பிறகு நகை பாக்ஸில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் இது வச்சுக்கலாம். இந்த பூஜை முடிஞ்சோடனே இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அஷ்டலக்ஷ்மிக்கும். இந்த மூட்டை வந்து அஷ்டலக்ஷ்மின்னு பாவிப்பாங்க எங்கள் வீட்டில். இப்போ வந்து அந்த அரிசி வச்சிருக்க கடைசத்தில் வந்து இப்போ தாம்பூலை வச்சுக்கலாம். இலை கொட்டைப்பாக்கு 5 ரூபாய் காயினு. இது கூடவே ஒரு எலுமிச்சை பழம், தாமரைப்பூ. அந்த அம்மா தாமரைப்பூ பிரியையில் ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவுக்கு தாமரைப்பூ. இந்த பூஜையில் ஒரு பூனை தாமரைப்பூ வச்சே வைக்கணும், ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மூட்டை கட்டி வச்சுருக்க 8 பொருளையும் அந்த கலசத்துள்ள வச்சுக்கலாம். இந்த 8 பொருளும் மகாலட்சுமியோட அம்சம். அதனால இந்த 8 பொருளும் நாங்கள் மூட்டை கட்டி வச்சுக்குவோம். இந்த 8 பொருள் வந்து நம்ம பீரோவில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கேஷ் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கடை வியாபாரம் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம். இப்போ கலசத்துக்கு பொட்டு வச்சுக்கலாம். கலசத்துக்கு நம்ம பொட்டு வைக்கும் போது குலதெய்வத்தை நினச்சிக்கின்னு, அந்த மகாலட்சுமி தாயை நினச்சிக்கின்னு, வேண்டிக்கின்னு பொட்டு வைங்க. நான் வந்து கலசம் மேலேயும் ஒரு கலசத்தை வச்சு நான் புடவை கட்டுவேன். உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறதுனால ஒரு சொம்பு வச்சு அதில் தண்ணி ஊற்றின்னு இருக்கேன்.
கலச ஸ்டொம்பில் தண்ணி ஊற்றிக்கின பேருக்கு ஏலக்காய் 1 ரூபா காயினு, சில பேர் வந்து வெள்ளி காயினும் போட்டுப்பாங்க இல்லை தங்க காயினும் போட்டுப்பாங்க, பச்சை கற்பூரம், குங்கும், மஞ்சள். புனர் பூஜையெல்லாம் ஆயிட்ட பிறகு இந்த கலச சொம்பு தண்ணியை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வீடெல்லாம் தெளிச்சுன்னு வருவேன். அந்த மாதிரி தாமரைப்பூயேன்னு இன்னொரு தாமரைப்பூவையும் நான் அந்த கலசத்துள்ளேயே போட்டுக்குவேன். மா இலை வச்சுக்கலாம். இந்த கலசை வைக்கிற நேரம் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் வைக்கலாம் இல்லை சுக்கர ஓர வெள்ளிக்கிழமை 6 to 7 கூட வைக்கலாம். சுக்கர ஓரத்தில் பூஜை பண்ணும்போது சங்கல்பம் பண்ணிக்கங்க. தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காய்க்கு ஃபுல் மஞ்சளும் பூசலாம் இல்லை இந்த மாதிரி 1 பொட்டு வச்சு பூஜை பண்ணிக்கலாம். நம்ம குல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்மாவுக்கு புடவையும் கட்டிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பிளவுஸ் பீஸ்லேயும் கட்டிக்கலாம் இல்லை ரெடிமேட் பாவாடை கூட கட்டிக்கலாம் உங்களோட விருப்பம். லக்ஷ்மி தேவி வந்து அலங்கார பிரியை, எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் நமக்கு பத்தவே பத்தாது. அம்மாவை பார்க்க இன்னும் அலங்காரம் பண்ணலான்னு தோணும். நீங்களே பார்க்கலாம் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கேன். என்ன லக்ஷ்மி தேவி வந்து அலங்கார பிரியை, ரொம்ப சந்தோஷம். அலங்காரம் பண்ணால் அந்த அம்மா ரொம்ப அழகாக இருப்பாள், ரொம்ப சந்தோஷப்படுவாள், வரங்களை சீக்கிரம் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மாவுக்கு தாலி கட்டிக்கலாம். மஞ்சள் கையில் தாலியும் கட்டிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பொட்டு தாலியும் கட்டிக்கலாம். இப்போ அம்மாவோட மொக்கவாடை வச்சுக்கலாம். வெள்ளியில் ஆகட்டும் மாதிரி மண் மொக்கவாடை ஆகட்டும் இல்லை கல் வெள்ளி ஆகட்டும் எதுவே இருந்தாலும் மனப்பூர்வகமாக அந்த அம்மாவை கும்பிட்றதுனால நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகும். அம்மாவுக்கு வந்து மாலை சாத்திக்கலாம். மாலை சாத்தினதற்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். வார்த்தையே இல்லை. இதுதான் எங்கள் வீட்டில் பண்ணுற முறை அம்மாவுக்கு பூஜை. இந்த கடசத்தை வந்து நாங்கள் வெளியேருந்து எடுத்துன்னு வருவோம். இதுதான் எங்கள் வீட்டில் பண்ணுற முறை. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.